ஹலடி ரோஸ் நாஸ்ட்ரம் என்னதான் வந்து ஒரே நாடு ஒரே கொள்கை, ஒரே நாடு ஒரே பிரைம் மினிஸ்டர், ஒரே பிரசிடென்ட் அப்படின்னு நம்ம சொன்னாலும் நம்மளுக்குள்ள என்றைக்குமே வந்து ஒரு கம்பாரிசன் இருந்துகிட்டே தான் இருக்கு, ஒரு போட்டி, ஒரு கோல்ட் வார் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்குள்ளேயுமே வந்து நீங்க பெருசா நான் பெருசா அப்படின்னு சொல்லி ஃபைட் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக வந்து கொரோனாவில் வந்து எந்த ஸ்டேட் பெருசா அப்படின்னு சொல்லி எந்த ஸ்டேட் வந்து அதிகமாக கண்ட்ரோல் பண்ணது கொரோனாவா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைட், ஒரு கோல்ட் வார் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம இந்தியாவில் பற்றி பார்க்க போறோம்னா வந்து நார்த் இந்தியா பெருசா சவுத் இந்தியா பெருசா. ஸோ அதை தான் உங்களுக்கு கம்பாரிசன் முன்னாடியே காட்ட போகிறேன். நான் வந்து இந்த வீடியோவில் முடியும் போது நார்த் இந்தியா பெருசா சவுத் இந்தியா பெருசா முன்னாடி சொல்ல போகிறது கிடையாது, உங்கள் கையிலே கொடுக்க போகிறேன், நீங்களே முடிவெடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். நான் அஞ்சு ஃபேக்டர்ஸ் சொல்கிறேன், அந்த அஞ்சு ஃபேக்டர்ஸ் வச்சு நீங்கள் வந்து முடிவெடுங்க. இந்த அஞ்சு ஃபேக்டர்ஸ்மே யார் சொன்னால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனா வந்து இந்தியன்ஸ் யாருமே சொல்லலை, ஃபாரினர்ஸ், யூரோப்பியன்ஸாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியன்ஸ், அமெரிக்கன் சொல்லி வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்தியா விசிட் பண்ணி ஒரு டூரிஸ்ட் மாதிரி விசிட் பண்ணிவிட்டு அவங்க சொன்னால் சார் அஞ்சு ஃபேக்டர்ஸ் பற்றி தான் நான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அவங்க இன்டர்வியூஸில் சொன்னேன் அஞ்சு ஃபேக்டர்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொன்றும் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து லாங்குவேஜ். லாங்குவேஜ் வந்து நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெருசாகவே வந்து எல்லாமே வந்து ஹிந்தி தான் பேசுவாங்க. பிகாஸ் டெல்லியாக இருக்கட்டும், ஹரியானா, பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லாமே வந்து ஹிந்தி தான் பேசுவாங்க. இதுவே நீங்கள் சவுத் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தின்றதே பேச மாட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து திராவிட மொழிகள், அதாவது வந்து தமிழாக இருக்கட்டும், இல்லை வந்து மலையாளமாக இருக்கட்டும், கன்னடாவாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஸ்டேட் ஒவ்வொரு மொழிகள் பேசுவாங்க. ஸோ இது மேஜர் டிஃப்ரென்ஸ் நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கு இடையில. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டு வந்து நார்த் இந்தியாவில் எப்படி சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க ரைஸ்ன்ற வெரைட்டியே சாப்பிட மாட்டாங்க. எல்லா மூணு வேலையுமே வந்து இந்த வீட்டு இல்லை பேடி இந்த மாதிரி கோதுமை மாவில் செஞ்ச பொருட்கள், அதாவது வந்து சப்பாத்தி, பூரி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் சாப்பிடுவாங்க நார்த் இந்தியாவில். இதே சவுத் இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அவங்க வந்து ப்ரிடாமினெட்லி வந்து இந்த ரைஸ் வெரைட்டிஸ் தான் சாப்பிடுவாங்க. மதியான வேலைகளில் ரைஸ் வெரைட்டி சாப்பிட்டுட்டு நைட் டைமில் வந்து நைட் டைம் டே டைமில் வந்து இந்த மாவு வகைகள், அதாவது வந்து இட்லி, தோசை, அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. இதில் சில டைம்ஸ் வந்து பூரி, சப்பாத்தி சொல்லி கோதுமை வகைகள் சாப்பிடுவாங்க. பட் மோஸ்ட்லி வந்து அவங்க ரைஸ் தான் சாப்பிடுவாங்க. ஸோ இது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் நார்த் இந்தியாவுக்கு சவுத் இந்தியாவுக்கு நடுவில். ஸோ மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளைமேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்த் இந்தியா வந்து ஈக்குவேட்டருக்கு வெளியே இருக்கிறதுனால, அதாவது ஈக்குவேட்டர் வந்து நார்த் இந்தியா வெளியே இருக்கிறதுனால நார்த் இந்தியா வந்து மோஸ்ட்லி வந்து கோல்டு கண்டிஷன்ஸாக இருக்கும், அதாவது டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கோல்டாக இருக்கும். இது சவுத் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஈக்குவேட்டருக்குள்ளே இருக்கிறனால கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும், விண்டர் சீசனில் வந்து கொஞ்சம் கோல்டாகவும் மற்ற டைமில் சம்மர் சீசனில் வந்து ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கும், டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நார்த் இந்தியாவில் கம்பேர் பண்ணுவோம் சவுத் இந்தியாவுக்கு. ஸோ நாலு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஸ்ட்ரக்சர்ஸ். நார்த் இந்தியாவை யார் ரூல் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி யார் ரூல் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வந்து முகல்ஸ் ரூல் பண்ணாங்க. ஸோ முகல்ஸ் வந்து ரூல் பண்ணும்போது அவங்க டெம்பிள் எப்படி கட்டியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலி வந்து இந்த மவுண்டைன் மாதிரி கட்டியிருந்தாங்க இப்படி. ஸோ இப்படி தான் கட்டியிருந்தாங்க. பட் இது சவுத் இந்தியா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முகல்ஸ் ரூல் பண்ணலை, யாருமே இல்லை, ஒவ்வொரு ஸ்டேட்டுமே வந்து ஒவ்வொரு ரூலர்ஸ் வந்து ரூல் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டால் கூட சேராஸ், சோழாஸ், பல்லவாஸ், இல்லை பாண்டியாஸ் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் ரூல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எப்படி கட்டியிருந்தாங்க டெம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் கட்டியிருந்தாங்க. ஸோ ஒரு மாதிரி பிரேமன்ஸ் மாதிரி கட்டியிருந்தாங்க, ஒரு மாதிரி கூரை கட்டாமல் பிரேமன்ஸ் மாதிரி கட்டி அதுக்கு மேலே ஒரு கோபுரம் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ டெம்பிள் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்தியாவே வந்து ஒரு டோட்டலாக நம்ம இந்துஸ் இந்துவிசம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட டெம்பிள்ஸ் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு நார்த் இந்தியாவுக்கு சவுத் இந்தியாவுக்கு நடுவில். ஸோ அஞ்சாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் விஷயம் வந்து ரூலர்ஸ், யார் ரூல் பண்ணா ஒரு 500 வருஷம் முன்னாடி யார் ரூல் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முகல்ஸ் ரூல் பண்ணாங்க. ஸோ முகல் கிங்டம் தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து இந்த சுல்தானே, டெல்லி சுல்தானேட் அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தவங்க ரூல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவே சவுத் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா முகல்ஸ்ல யாருமே ரூல் பண்ணலை, டோட்டல் இந்தியாவுமே கண்ட்ரோல் பண்ண முகல்ஸ் வந்து சவுத் இந்தியா மட்டும் கண்ட்ரோல் பண்ண விட்டுருந்தாங்க. ஸோ சவுத் இந்தியாவில் வந்து ஒவ்வொரு பீரியட்லையும் வந்து ஒவ்வொரு கிங்டம் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சவுத் இந்தியாவில் வந்து சேராஸ், சோழாஸ், பாண்டியாஸ், பல்லவாஸ் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களே வந்து டெம்பிள்ஸும் டிஃப்ரெண்டாக கட்டியிருந்தாங்க அவங்களும் கம்பேர் பண்ணும்போது. ரிச் வைஸ் யார் வந்து எந்த நார்த் இந்தியா பெட்டரா சவுத் இந்தியா பெருசா, அதாவது ஜிடிபி வைஸ், அதாவது வந்து இன்கம் எக்கனாமி வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நார்த் இந்தியா வந்து சவுத் இந்தியா வந்து கொஞ்சம் கம்மி தான். என்னதான் அவங்ககிட்ட வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருந்தாலும் இல்லை வந்து ஏரியா வைஸ் இல்லை வந்து ஸ்கொயர் வைஸ் வந்து ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வைஸ் வந்து நார்த் இந்தியா வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் சவுத் இந்தியாவோட ரிச்சஸ்ட் கிடையாது. சவுத் இந்தியாவில் வந்து கொஞ்சம் ரிச்சஸ்ட் ஸ்டேட்ஸில் இருக்குது, தமிழ்நாடு, கேரளா, இந்த ஆந்திர பிரதேஷ் எல்லாமே கொஞ்சம் ரிச்சஸ்ட் ஸ்டேட்ஸாக இருக்குது. பட் நார்த் இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்லி மட்டும் தான் இருக்குது. ஸோ அவங்க பெருசாக இருந்தாலும் அவங்கள்ட்ட ஏரியா வைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நார்த் இந்தியா சவுத் இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது வந்து அவங்க வந்து கொஞ்சம் ரிச்சஸ்ட் கிடையாது. நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் நடுவில் நிறைய கல்ச்சர் வைஸில் டிஃப்ரென்சஸ் இருந்திருக்கு. ஸோ நான் உங்கள்கிட்ட விட்டுறேன், நார்த் இந்தியா பெஸ்ட்டு நினைக்கிறீங்களா சவுத் இந்தியா பெஸ்ட்டு நினைக்கிறீங்களான்றத நீங்களும் யோசிச்சு பாருங்கள், இல்லைனா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதோட நாளைக்கு நான் உங்களுக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சொல்லிக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என் வீடியோஸ் டெய்லி பார்க்க முடியும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க, ஏதாவது உங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் ஸோ இதோட நாளைக்கு நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய், திஸ் இஸ் ஸ்ரீராம், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.